உங்க பாடி கண்டுபிடிச்சிருக்கோம். பார்த்து பார்த்தா எல்லா டெஸ்டும், ஆனா எல்லா டாக்டரும் என்ன சொன்னாங்கன்னா எங்க போய் உங்களுக்கு சரியானாலும் எனக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னா. நாங்க டாக்டரா இருக்கிறதுனா என் காலை வந்து ஓபன் பண்ணல, இல்லன்னா ஃபர்ஸ்ட் டே சொல்லிடு, முதல் லே மேனா இருந்தா நிச்சயமா உங்களை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது திருச்சி கால் இப்ப வந்து கால இல்லாம தான் இருக்கணும் அந்த மாதிரிதான் இருந்திருக்கும். பட் காட் கிரேஸ் எனக்கு வந்து அதுல இருந்து இப்போ பாடி செல் ஒவ்வொரு செல்லையும் பெயின் அனுபவிச்சேன், அது அவ்வளோ அதுல இருந்து ரிலீவ் ஆகி என்னோட பாடி வந்து ரொம்ப பியூரிஃபை ஆயிட்டே இருந்துச்சு. ஸ்டெப் ஸ்டெப்பா ஆயிட்டு இப்ப நல்லாவே அந்த ஒரு பாயிண்ட்ல மட்டும்தான் இப்போ இருக்கு. அதுவும் எனக்கான தோன்றது என்னன்னா, இதுவும் கண்டிப்பா அது வந்து நமக்குள்ள இருக்கிற அந்த பெயின் வர்றதுனாலதான் நமக்கு அது உள்ள ஏதோ ஃபீல் ஆகுது அப்படிங்கறது இருக்கு. பட் இந்த வெளிப்பாடு இந்த 6 மாசத்துக்கு ஒருக்கா கொஞ்சம் அந்த உள்ள ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி வரும்போது கொஞ்சம் வந்து எனக்கு ஒரு டவுட், இத வந்து இதை யாரும் கேட்க முடியல. என்னோட எங்க வீட்டுக்காரரும் அது டாக்டர் தான், அவர்கிட்ட சொன்னேன்னா அவரு ரொம்ப இது பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு அவர் இருந்தாலும் சரி அதை கேட்டுக்கலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம், வர்றதுனால அது வந்து நம்ம வந்து அதை பத்தி நம்ம கவலைப்படாம இருக்கலாம். நீங்க வந்து வரக்கூடிய வழியே வந்து என்னன்னு அவங்க பாடியே வந்து ஏதோ ஒரு வகையில கண்டுபிடிச்சு அந்த வரியை கிரியூரே அதே ஒரு டாக்டர் தான் செயல்படுது, அதை கண்டுபிடிச்சு அந்த வரியை கொண்டு வந்துருக்கு. கியூரிங் ப்ராசஸ் எடுத்துக்கிடுங்க. அதே நேரத்துல நீங்க வந்து இப்படி அது வந்து ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு அளவுக்கு வேற சில பிரச்சனை எல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லி நீங்க சப்போர்ட் கொடுக்கணும். இல்ல நீங்க ஏற்கனவே வந்ததுனால இதே மாதிரி திருப்பியும் வரும். அதனால அது வந்து என்னென்ன உங்களுக்கு ஒரு உபாதைகள் வருதோ உபாதைகள் எல்லாமே டாக்டர் மாதிரிதான், அதுவே ஒரு டாக்டரா இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு. ப்ளீஸ் எனக்கு இது ஏன் வருது, எதுக்கு வருது, எப்படி வருது, ஒரு நிறைய கொஸ்டின்ஸ் என்னோட மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருந்தது. இது எம்ஆர்ஐ எடுத்தோம்னா கரெக்டா தெரியுது 3/4 வந்து என்னோட கால்ல வந்து ஃபேட் டெபாசிஷன் இருக்கு. அது வந்து அந்த மசில்ஸ் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிச்சு, அது வந்து மசில்ல வந்து ஆக்ஷன் இல்ல. அந்த 3/4 1/4 மசில் தான் உங்களோட அந்த கால்ல வந்து ஆக்ஷன் இருக்கு. இப்போ அந்த ஆக்ஷன் இருக்கிற மசில்ல தான் எனக்கு பெயின் வருது. சோ என்னோட பாடி ஃபுல்லா எடுத்து தாங்கி இருக்கிறது கால் தானே இல்லைங்களா எல்லாருக்கும். சோ அதனால நமக்கு அந்த இதுல பெயின் வருமோ, இது எனக்குள்ள என்ன சயின்டிபிக்கா அந்த இதெல்லாம் அப்புறம் எம்ஆர்ஐ ரேடியோலஜிஸ்ட் எல்லாம் நிறைய கேட்டேன் நானு, எனக்கு வந்து பிரச்சனை இல்லாத மசில்ல ஏன் பெயின் வரணும் அப்படின்னு சொல்லும் போது அப்புறம் இப்ப நானே உணர்ந்தேன். சோ நம்ம 3/4 வந்து மசில் வந்து ஃபேட்னால அது வந்து இயங்காம இருக்கு. அப்ப அந்த மசில்லதான் நம்மளோட அந்த ஒரு லெக் வந்து முழு அது குடுக்கறதுனால நமக்கு அந்த ஸ்ட்ரெயின் ஆகிறதுனால பெயின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம வந்து இது பண்ணலாம் நன்மைக்கு நம்மளோட இது அவ்வளவுதான். அந்த இப்ப அந்த 3/4 இருக்கிற ஃபேட் இருக்கிறத ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது வந்து ஆபரேஷன் பண்ண முடியாது, ஏன்னா அது மசில்ஸோட ரொம்ப ஒட்டி இருக்கிறதுனால நீங்க வந்து ரேப் பண்ணிதான் எடுத்தா ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம வந்து அந்த ஆபரேஷன் அப்படிங்கிற ஒரு இது இதை வந்து அப்படியே லீவ் பண்ணலாம். இப்ப அதை தெரிஞ்சிட்டதுனால இப்போ அந்த பெயின் வரும்போது இப்ப நானே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டதுனால அதுல இருந்து விலகிடுறது. உதவி பண்ணிட்டு மகிழ்ச்சிக்கும் தளபதிகளை போய் இன்ஜெக்ஷன் போட்டு போட்டாதான் அது அந்த பிடிவி விடும். அது வந்தது வந்தாது, இந்த ட்ரீட்மெண்ட்லதான் அதை அப்ளை பண்ணேன், அது ஏதோ ஒரு வகையில சரி பண்ணுதுங்கிற வச்சு அந்த மனநிலைக்கு வந்த பிறகு இன்ஜெக்ஷன் போட்டா எவ்வளவு டைம்ல அது ரிலீவ் ஆகுமோ அதே டைம்ல ரிலீவ் ஆயிட்டு இருக்கு. பியூட்டி என்னன்னா சியூர் பண்ணா எத்தனையோ வரும், ரிலீவ் பண்ணும், அதுல இருந்து இது வரைக்கும் இன்னும் அந்த இது வரதே இல்லாது எவ்வளவு அதே மாதிரி அந்த உடம்பெல்லாம் கூட என்னெல்லாமோ பண்ணனாலும் கூட அந்த இதே வரல. அப்படி அது ஏதோ ஒரு நம்ம பாடிய வந்து அந்த ஒரு மெக்கானிசம் அதே ஸ்டடி பண்ணிக்கிறது, ஸ்டடி பண்ணி அதே அதை கியூர் பண்ணி அதை கண்ட்ரோலுக்கு எடுக்கும் வச்சுக்கிறது. அது போய் நம்ம சைக்கலாஜிக்கலா வந்து வச்சுடுங்க, அது சம்பந்தப்பட்ட ஒரு கெமிக்கல்ஸ் வந்துடும், அந்த கெமிக்கல்ஸ் போய் அந்த செல்ஸ் டிஸ்டர்ப் பண்ணிடும். அதனால நம்ம வந்து அது பாசிட்டிவா இருக்கும்போது அந்த கெமிக்கல் அது வரும்போது அந்த செல்லுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாலும் கொடுக்குறமா இருக்கும். அது செல்ஸ் நல்லாவே அந்த இன்டெலிஜென்ஸ் நல்லாவே பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. தெளிவான ஒரு அதுல இருந்து ரிலாக்ஸ் ஆயிடுது. ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும், சில நேரங்களில் தெளிவே கூட எடுக்க முடிவெடுக்காம முடியாம கூட இருக்கலாம், இருந்தாலும் கூட இதுல இதை முடிவெடுக்க முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடணும், ஏதாவது முடிவுக்கு வந்துடணும். முடிவுக்கு வந்தா இல்லைன்னா நீங்க முடிவெடுக்க முடியாம என்ன இல்லைன்னா நீங்க அங்கேயும் இங்கேயுமா ஊசலாடுற மாதிரி ஆயிடும்.
மாற்றி இருக்கும் பொழுது அதுதான் பிரச்சனைங்கிறதே அப்படிதான். அதாவது பாசிட்டிவா முடிவு எடுக்கணும், நெகட்டிவா முடிவு எடுக்கணும், இல்லைன்னா பிறகு பார்த்துட்டு தனியாவது முடிவு எடுத்துக்கணும், சஸ்பெண்ட் பண்ணியாவது முடிவு எடுக்கணும், ஏதாவது முடிவு வரணும். இல்லைன்னா மனசு வந்து பஞ்சிட்டு ஊசலாடிட்டு ஏதாவது ஒரு இதை கிடையாது, டென்ஷன்லாம் கிரியேட் பண்ணி எப்பவுமே மைண்டோ இதுகளோ வந்து இந்த முடிவை வச்சுதான் செயல்படுற மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கு. கீழ்க்கு வரலன்னு சொன்னா அது ஏதாவது வகையில் அந்த மரியாதை காட்டிச்சுன்னு சொன்னா 60 கிலோமீட்டர் அறுபது கொண்டு வச்சுக்கிறீங்க வண்டியில இது வந்து அதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகிட்டுன்னா ரிசார்ட்காக அதை வச்சிருக்கிறாங்க. இது ஒன்றும் சக்தி கிடையாது. கிலோமீட்டருக்கு வந்து கார் ஓட்ட கார் ஓடுறத கணக்கு போட்டு காட்டும், அப்படியே அமைஞ்சிருக்கு உங்களுக்கு என்ன மாதிரி கொண்டு வந்து ஒரு கணக்கு போட்டு ஒரு இடத்தை வந்து உங்களை ஒன்னும் ஆப்ரேட் பண்ணுங்க. ஆப்ரேட் பண்றது நம்ம கர்மா தான் என்னன்னா நம்ம ஏன்ஸ் எப்படி நடக்கணும்னு சொன்னா இப்ப புதுசா கர்மாவே கிரியேட் ஆகாது. கர்மா கிரியேட் ஆகுதுனாலே இப்பதான் நடக்குதுன்னு இருக்காங்க. தலைவிதிப்படி நடக்குதுன்னு சொன்னா இப்ப ஒண்ணுமே உற்பத்தி பண்ண முடியாது. கல்வியா நமக்கு ரிட்டர்ன் ஆகி வருது. ஆரப்பம்னு சொல்றாங்க பக்கப்படி நம்ம இப்ப எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆரப்பத்தோட இது பண்ணி அந்த கர்மா முடிஞ்சு போயிடணும். புது கர்மாவே வராது. புது கர்மா வருதுன்னு சொன்னாலே அப்ப நம்ம செயல்படுறது யாருக்கு செயல்படும் குழந்தை ஆரப்பம் மட்டும்தான் செயல்படும். கர்மா எல்லாம் கிரியேட் ஆகும். பிராரத்தையும் மீறி செயல்படக்கூடிய ஆற்றல் நமக்கு இப்ப நம்ம பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அது வந்து உங்களுக்கு முடிவெடுக்க முடியாத ஒரு பொசிஷன் வந்து வேணா காரியங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நல்லதே பண்ணீங்கனாலும் இந்த சூழ்நிலை உத்தர கோபம் கோவப்படுறாருன்னு சொன்னாலே கோவப்படுறாருங்கிறது நீங்க புரிஞ்சாதான் உங்களுக்கு கோபம் வரும். அதனால பாதிப்பு ஏற்படும்.